நீங்களே போய் அந்த கண்ணில் தோச்சு அந்த கருப்பான இங்க் மாதிரி அதை நீங்கள் அந்த சர்ஃபேஸில் போனீங்கன்னா எழுத்துக்கள் என்ன கிளியராக கண்ணப்படும். அதுக்கு மேலே வெள்ளை அடிச்சிருந்தா கூட அதை வாஷ் பண்ணிட்டு நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அந்த டேட் பண்ணுறது எத்தனை புராதனமானது அப்படின்னு சொல்லி இப்படியாக நீங்கள் எபிகிராஃபியோ இல்லை கல்லில் இருக்கக்கூடிய சில முக்கியமான சிம்பலிசமோ தமிழ் எங்கேருந்து வந்தது எப்படி வந்தது தமிழ் பிரம்மியிலேருந்து வட்ட எழுத்துலேருந்து இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்கள் எப்படி வந்தன. அங்கே அவர் விளக்கும் போது சொன்னார், மெய் எழுத்துக்களுக்கு மேலே வைக்கிற புள்ளி தமிழ்நாட்டில் தமிழ் பாஷையில் தமிழ் மொழியில் எப்போ வந்ததுன்றது கூட கல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீங்கள் என்ன என்ஜினியரோ டாக்டரோ எது படித்தாலும் படிங்க, ஆனால் தயவு பண்ணி இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம முன்னாடி நான் தனிப்பட்ட நபரை ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம அருள்ராஜும் எவ்வளவோ இந்த விஷயத்தில் நல்லா தெரிஞ்சு ஏஎஸ்ஐயில் இருக்கார். ஆனால் ஏஎஸ்ஐயில் இல்லாத கிருஷ்ணன் அவர்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தான். நீங்கள் முடிஞ்சால் ட்விட்டரில் போங்க, நிறைய பேர் இருக்காங்க கிருஷ்ணன் போல நிறைய பேர் இருக்காங்க. டெய்லி அதில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டோட நம்ம பாரம்பரியத்தை உடன் கலந்த விஷயங்களை எடுத்து டெய்லி போடுறாங்க. அதே ஒரு பெரிய கல்வி. ஐயோ இப்படிலாம் இருந்திருக்காங்க நம்மளுக்கு தெரியலையே, இவர் யாரு ஆர்கியாலஜி படித்தவங்களா? இல்லைங்க, இன்ஜினியர். நீங்கள் தயவு பண்ணி மாணவர்களுக்கு என்னுடைய கரம் கூப்பிய வேண்டுகோள், நம்ம பாரம்பரியத்தை பற்றி, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய புராதனமான விஷயங்களை பற்றி, நம்ம மொழியை பற்றி, நம்ம சங்கீதத்தை பற்றி. அதுவுமே ஒரு விஷயம் நான் இன்னும் இந்த சென்டென்ஸை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் போடுறேன். அந்த கல்வெட்டுகளில் இசை, இந்த இப்போ இருக்கக்கூடிய சரிகம பதனிசா பேஸ்டு சங்கீதம்க்கு முன்னாடி இருந்த இசையை கல்வெட்டுகளில் போட்டிருக்காங்க. அப்படி ஒரு இசை இருந்ததா அதுக்கும் இப்போ இருக்கிற இசைக்கும் எல்லாம் தொடர்பு, அதெல்லாம் இதில் வருது. ஸோ நம்ம வெறும் சும்மா ஏதோ நம்ம ஒரு கோவிலுக்கு கட்டிட்டோம் அப்படின்றது இல்லைங்க. நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய லைஃப்ஸ் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் இதில் வருது. அதனால நீங்கள் நான் சொல்ல முடியுங்கன்னா தமிழ் மொழியோ தமிழ் பாரம்பரியமோ நம்ம கல்ச்சரோ இல்லை நம்ம சுற்றுப்பக்கம் இருக்கக்கூடிய பழமையான பொருட்களோ இது எல்லாத்துக்கும் நம்ம கவனிச்சுக்கிட்டு நம்ம பங்கெடுத்தால் தான் திருட்டுத்தனம் இல்லாமல் இருக்கும். ஒவ்வொரு கோவிலேருந்தும் சொத்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க, வெளியில் எடுத்துகிட்டே இருக்காங்க. யாருக்கு அந்த பணம் போதோ நம்மளுக்கு தெரியல, ஆனால் நம்ம சொத்து நம்ம நாட்டை விட்டு வெளியில் போயிடுச்சு. அதே எக்ஸிபிஷனை நம்ம போய் பார்க்குறோம். ஐயோ எங்கள் வீட்டில் உங்கள் பழைய கதை சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் அதை ஒரே ஒரு நிமிஷம் சொல்லிட்டு முடிச்சிருக்கேன். மதுரை நகரில் கோவில் கோவிலாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். மீனாட்சி அம்மா கோவில்லேருந்து ஆரம்பிச்சு எத்தனையோ கோவில் கல்லழகர் என்ன அழகான தெய்வம். எனக்கு சொல்ல சொல்ல எனக்கு உணர்ச்சி வசந்தோம். அந்த கல்லழகரை பார்த்தாலே, அந்த உருவத்தை பார்த்தாலே நிஜமா அழகர் தான். என்னமா அவரை எடுத்துகிட்டு போகிறாங்க, ஊர் முழுக்க கொண்டாடுறாங்க. இப்படி மதுரையை சுற்றி எத்தனையோ கோவில் இருக்கு, அதில் ஒரு கோவில் மாத்திரம் வேணுகோபால சுவாமி கோவில்னு நினைக்கிறேன், மதன் கோபால். அது எடுத்து போய் அது பாட்டு இருந்திருக்கு. அதை ஒரு பிரிட்டிஷர் என்ன பண்ணுறாரு, அமெரிக்கன் நினைக்கிறேன், அவர் அதை எடுத்து ஏதோ ஒரு வேலை 1000 ரூபாயோ ஏதோ கொடுத்துட்டு மொத்தம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஹவ் அன் இன் ஹிந்து டெம்பிள் இஸ் பில்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் ஸ்மித்சோனியனில் நினைக்கிறேன், வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் மியூசியம் சொல்லக்கூடிய ஸ்மித்சோனியனில் கோவில் எப்படி கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த இடிஞ்சு விழுந்த மதன கோபால சுவாமியோட பில்லர்ஸை வச்சு கட்டினதாக இப்படி கட்டியிருக்காங்க அப்படி கட்டியிருக்காங்கன்னு அதுக்கு உடனே நல்ல ஒரு டிராயிங்லாம் போட்டு அவர் தான் கட்டின மாதிரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அங்கே காமிச்சிட்டார். மதன கோபால சுவாமி கோவில் நல்ல கோவில் தான், நல்லா இருந்திருக்கும் ஒரு காலத்தில். அதை விட 1000 மடங்கு சிற்பக்கலையும் அழகும் அந்த கோவிலோட உயரமும் நீளமும் அகலமும் மக்கள் வந்து உட்கார்றதுக்கான இடமும் அதில் கலையும் சங்கீதமும் வளரணுன்றதுக்கு எத்தனையோ அதுக்கப்புறம் கோவில் எத்தனையோ கட்டியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துட்டு போய் அவரை இன்னமா எக்ஸிபிஷனில் போட்டுட்டாரு. ஓஹோ ஹிந்துஸ் பில்ட் டெம்பிள் லைக் திஸ் ஒன்லி அப்படின்னு ஒரு இமேஜ் வந்துருச்சு. இங்கே ஒன்றும் எத்தனை இருக்கு. அதனால இன்னும் இதை விட மிகைப்படுத்தி சொன்னாங்க,
நீங்கள் எல்லாரும் இன்னைக்கும் சரி இந்த வாரம் முழுவதும் சரி தயவு பண்ணி ஏஎஸ்ஐ மூலமாக இங்கே நடத்தப்படும் அந்த எக்ஸிபிஷனில் கலந்துக்காங்க. அதை தவிர பிள்ளைகளுக்கு குவிஸ் காம்படிஷன் கூட வச்சுருக்காங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோன்லேருந்து பண்ணிடலாம் அந்த குவிஸ்ஸு. அந்த குவிஸ்ல நல்ல ஆன்சர் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நல்ல விதமான ஒரு சர்டிஃபிகேட்டு கொடுக்குறாங்க. அதில் அதன் மூலமாக இந்த விஷயங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிய வரும். நீங்கள் மாத்திரம் இல்லை, உங்கள் இருக்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்லை, மாணவர்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் கூட ஒருத்தர் வந்து பார்க்க சொல்லுங்கள். ஒரு நல்லது ஒரு முயற்சி. இதுலேருந்து எத்தனையோ பல விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வரும். அதனால் நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்க, நாளைக்கு மதிப்பாளன் கட்டியும் போவீங்க. இதை வச்சுட்டு உங்களால் முடிஞ்சதை நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஒரு ப்ரொபோசல் கொடுப்பேன். உங்களால் முடிஞ்சது உங்கள் வார்த்தையில் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ சின்ன சின்ன பீசஸ் எழுதுங்க, நியூஸ் பேப்பர்ஸ்க்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஏஎஸ்ஐயோட எக்ஸிபிஷனுக்கு போனேன், எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிச்சு, இந்த விஷயம் இப்படி தெரியாமல் இருந்துச்சு, எங்கள் வீட்டில் நல்லா பார்த்தாங்க, ஏதோ எழுதுங்க. உங்கள் வயசில் எத்தனை எழுதலாம் நீங்கள், இதெல்லாம் பற்றி எழுதுங்க. உங்களை போல மீதி இப்போ காஞ்சிபுரத்துலேயோ அரியலூர்லேயோ வேலூர்லேயோ இருக்கிற பெண்ணுங்களுக்கு இதை பற்றி தெரிய வரும். அதனால் அந்த ரிக்வெஸ்ட் ஏற்றுப்பீங்களா? நான் உங்கள் மாணவர்கள் எல்லாரையும் கேட்குறேன், ஏற்றுக்கிறீங்களா? தயவு பண்ணி அதை பற்றி எழுதுங்க, பத்திரிகைகளுக்கு அனுப்புங்க, இல்லை உங்களுக்கு ஃபேஸ்புக் பேஜ் இருந்தால் அதில் போடுங்க, இதை பாருங்கள் நாங்கள் போயிட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு. சரிங்களா? செய்வீங்களா? தேங்க்யூ வெரி மச். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஏஎஸ்ஐக்கும் முக்கியமாக தியாகராஜர் காலேஜுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல தரணும். இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்மளுக்கு இந்த இடம் கொடுத்து ஏஎஸ்ஐ அதை வந்து இங்கே எக்ஸிபிஷன் வச்சு நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு ஏதுவாக நல்ல இடம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஆடிட்டோரியமில் அதை பற்றி நம்ம பேசுகிறோம். நீங்கள் தியாகராஜர் காலேஜுக்கு நான் மத்திய அரசின் தரப்பிலிருந்து ரொம்ப நன்றி தெரிவித்துருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி.